हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஹோம்மேட் செஸ்வான் வீட் பீட்சா வந்து செய்யலாம் ஃபர்ஸ்ட் வந்து பீட்சாவோட பேஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க பீட்சா பேஸ்க்கு வந்து என்னென்ன இன்கிரிடியன்ஸ் தேவை அப்படினா 250 கிராம்ஸ் கோதுமை மாவு 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா salt நாட்டு சக்கரை வந்து 1 டேபிள்ஸ்பூன் மோர் வந்து 200 ml வந்து எடுத்து வச்சிருக்கேன் வாங்க இத mix பண்ணலாம் इप्पा 250 ग्राम्स मावल वंदु 1 टेबलस्पून नाट्टु चक्करा 1/2 टेबलस्पून वंदु साल्ट 1/2 टेबलस्पून बेकिंग सोडा 200 ml बटर मिल्क வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி mix பண்ணிக்கோங்க இப்போ இத வந்து ஒரு 30 minutes வந்து இது நல்லா ஊறட்டுங்க இப்போ டாப்பிங்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஹோம்மேட் பன்னீர் வந்து 100 grams 1/2 tablespoon garam masala 1/2 tablespoon turmeric powder 1/2 tablespoon chili powder 1/2 tablespoon pepper powder salt butter 1 tablespoon butter add பண்ணிக்கோங்க hundred gram பன்னீர் add பண்ணிக்கோங்க நாம எடுத்து வச்சிருக்க chili powder, turmeric powder, garam masala, pepper powder எல்லாத்தையுமே உள்ள போட்டுக்கலாங்க நல்லா mix பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு salt add பண்ணிக்கோங்க स्टव ऑफ பண்ணிக்கலாங்க இப்போ நாம வந்து ஒயிட் சாஸ் செஞ்சுக்கலாங்க அதுக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க बटर वंदे नल्ला मेल्ट आये चुनर इधर नाम वंदे 2 टेबलस्पून वंदे गोधुमा मावा ऐड पनी कलांगर இதில 150 ml வந்து milk add பண்ணிக்கலாங்க எந்த ஒரு கட்டியும் இல்லாம நல்லா mix பண்ணிக்கலாங்க இதில தேவையான அளவுக்கு salt add பண்ணிக்கோங்க हाफ टेबल स्पून வந்து pepper add பண்ணிக்கலாங்க நல்லா mix பண்ணிக்கலாங்க Thank you.
இப்போ சாஸ் வந்து நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ டாப்பிங்ஸ்க்கு வந்து என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. ஆனியன், செஸ்வான் சாஸ், டொமேட்டோ, மொசரேலா சீஸ், ப்ராசஸ்டு சீஸ், நம்ம செஞ்சு வச்ச பன்னீர், ஒயிட் சாஸ். இது வந்து ஸ்வீட் பேசில். ஸ்வீட் பேசில்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் இருக்க திருநீற்று பச்சிலை, இதான் ஸ்வீட் பேசில். கேப்சிகம், ஆரிகானோ. ஆரிகானோ அப்படிங்கிறது வந்து என்னென்னா கற்பூரவள்ளித்தழை. இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து 3 போர்ஷன்ஸாக டிவைட் பண்ணி இப்போ நம்ம இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சில்வர் பிளேட்டில் வந்து பட்டர் வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க. க்ரீஸ் பண்ணிவிட்டு மாவு வந்து நல்லா இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேங்க. இப்போ ஃபோர்க் ஸ்பூன் வச்சு இதை நல்லா குத்திக்கலாங்க. இப்போ செஸ்வான் சாஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ மொசரேலா சீஸ் வந்து போட்டுக்கோங்க. ப்ராசஸ்டு சீஸ் போட்டுக்கோங்க. இப்போ ஆனியன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. தக்காளி, கேப்சிகம், பன்னீர் வந்து தூவிக்கோங்க. ஆரிகானோ, ஸ்வீட் பேசில். இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயில் வந்து ஸ்டாண்ட் வச்சு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதில் நம்ம வந்து இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பீட்சாவை வந்து உள்ளே வச்சுக்கலாங்க. இப்போ ஹையில் வந்து 10 to 15 minutes வந்து வச்சுக்கலாங்க. இப்போ 15 minutes ஆச்சுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் உங்களுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஃபைனலாக வந்து மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான செஸ்வான் வீட் பீட்ஸா வந்து ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான செஸ்வான் வீட் பீட்ஸா வந்து ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நாம் வந்து சீஸ் வச்சு பார்த்தோங்க. இப்போ நம்ம வந்து வித்தவுட் சீஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு செஸ்வான் சாஸ் போட்டுக்கலாங்க. ஒயிட் சாஸ் வந்து இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பன்னீரை போட்டுக்கோங்க. ஆனியன்ஸ் போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டுக்கலாங்க. கேப்சிகம் போட்டுக்கலாங்க. பேசில் போட்டுக்கோங்க. ஆரிகானோ போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாங்க. இப்போ நாம் அதை எடுத்து கடாயில் வந்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்ச கடாயில் வந்து இதை வச்சுட்டு நம்ம வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. 10 மினிட்ஸ் கழித்து செக் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம சீஸுக்கு பதிலாக ஒயிட் சாஸ் யூஸ் பண்ணி செஸ்வான் வீட் பீட்ஸா வந்து செஞ்சோங்க. அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிளேட் பண்ணிக்கலாம் வாங்க. நம்ம சீஸ் யூஸ் பண்ணாமல் ஒயிட் சாஸ் வச்சு செஞ்ச பீட்ஸா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். Thank you, friends.